வேதாத்ரி மகரிஷியின் நாள் ஒரு நற்சிந்தனை. நவம்பர் 25 விலங்கின பதிவு. வாழ்க வளமுடன். ஐயறிவு வரையில் பரிணாமமடைந்த உயிரினங்களுக்கு உணவு உற்பத்தி செய்து உண்டு வாழ தெரியாது. அதனால் தாவர இனம் தவிர மற்ற உயிரினங்கள் வேறு உயிரினங்களை கொன்று உண்டு வாழ்கின்றன. 6 அறிவுடைய மனித இனம் ஐயறிவுடைய விலங்கினத்தின் வித்து தொடராகவே பரிணாமமடைந்துள்ளது. இதனால் மனிதனிடத்தில் ஓர் அறிவு முதல் ஐயறிவு வரையுள்ள எல்லா உயிரினங்களின் தேவையுணர்வு, செயல்முறைகள், வாழ்க்கை வழி அனைத்தும் மரபு வழி பதிவுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. விலங்கினத்தின் வாழ்வில் உள்ள 3 விதமான செயல் பதிவுகளை மனித இனத்தில் அடையாளம் காணலாம். அவை: 1, பிற உயிரை கருணையின்றி துன்புறுத்துதல் அல்லது கொலை செய்தல். 2, மற்ற உயிர்களின் உடலை பறித்து உண்ணல். 3, மற்ற உயிர்களின் வாழும் சுதந்திரத்தை தன்முனைப்பிலான அதிகாரத்தாலோ தன் இன்பத்துக்காகவோ பறித்தல் என்பதாகும். இம்மூன்றையும் சுருக்கமாக உயிர்கொலை, பொருள் பறித்தல், சுதந்திரம் பறித்தல் என்ற 3 குற்றங்களாக கொள்ளலாம். இம்மூன்று செயல்களும் விலங்கினத்திற்கு குற்றமாகா, அவற்றிற்கு ஒத்தவை, ஏற்றவை. ஏனெனில் அவற்றிற்கு உணவு உற்பத்தி செய்து உண்டு வாழ தெரியாது. ஆனால் உழைத்து பொருள் ஈட்டி பகிர்ந்துண்டு இன்புறும் மனித வாழ்வில் இந்த 3 குற்றங்கள்தான் எல்லா வகையான துன்பங்களுக்கும் வாழ்க்கை சிக்கல்களுக்கும் காரணங்கள். விலங்கின பதிவுகளை நீக்கி சிக்கலின்றி வாழ்வோம். வாழ்க வளமுடன்.